வணக்க நேர்களே, மற்றொரு பார்வைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் பார்வைகள் நிகழ்ச்சியினுடைய தலைப்பை ஏற்கனவே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாலும் மீண்டும் ஒரு தலைப்பை நாங்கள் உங்களுக்கு இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சியின் தலைப்பை தெரியப்படுத்துகின்றோம். அதாவது, அண்மையில் கிளிநொச்சியில் பரவி பஞ்சாண்ட் முகாமுக்கு அதில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்பு பகுதிகளை பார்வையிடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சென்றிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த செயற்பாட்டை கண்டித்து கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு முன்னால் ஏழு கட்சிகளின் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் அழைத்து சந்தித்து கலந்துரையாடியது தொடர்பாக நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நமது கலையக தொலைபேசி இலக்கமான 0121-222-1944 என்ற நமது கலையக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். உண்மையில் சென்ற வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம், இந்த பார்வைகள் நிகழ்ச்சியிலூடாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் இந்த பரவி பஞ்சான் முகாமுக்கு சென்றது, அதற்கு அந்த தென்னிலங்கையில் தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதே தலைப்பை ஒட்டியதாகத்தான் இவ்வாறவும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது, அவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரினுடைய செயற்பாட்டை கண்டித்து எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு முன்னால் ஏழு கட்சிகளின் தலைவர்களும் போராட்டம் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை அழைத்து எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் கலந்துரையாடியிருக்கிறார். இந்த செயற்பாடு உண்மையில் இதனை வரவேற்று அந்த ஏழு கட்சிகளின் தலைவர்கள் கூட இந்த செயற்பாட்டை வரவேற்றிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதாவது தென்னிலங்கை மக்களுக்கு போதிய விளக்கங்களை வழங்க வேண்டும் என்று கூட பல்வேறு கருத்துக்கள் இருப்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம். இது தொடர்பாக நாங்களும் சில தகவல்களை பார்க்கலாம். சமஷ்டி பற்றி தெற்குக்குள் புரியும்படி விளக்கங்கள் என்று இவர்கள் அந்த எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனிடம் கூறியிருக்கின்றார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஏழு கட்சிகளின் தலைவர்களும் சமஷ்டி தொடர்பில் தென்பகுதி மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், இதன் மூலமாகவே தென்பகுதி மக்களின் அச்சத்தை போக்க முடியும் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்திய ஏழு கட்சிகளின் தலைவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனை நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் குறித்த கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இதன்போது இரா சம்பந்தனிடம் மேற்படி கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தனர். இந்த கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்னர் காணொலியூடான ஒரு காட்சியை பார்ப்போம். அண்மையில் இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டணி தலைவருமான மதிப்பார்ந்த ராசம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி பரவி பஞ்சான் பகுதியில் உள்ள பொதுமக்களுடைய காணிகளை பார்ப்பதற்கு சென்ற பொழுது அது பாதுகாப்பு வலியம் என்ற கருத்தில் அங்கே சென்ற தவறு என்ற ஒரு பிரச்சாரத்தை திட்டமிட்டு முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே அது அந்த அது ஒரு பாதுகாப்பு வலிய பிரதேசம் அல்ல, அவ்வாறான ஒரு விளம்பர பலகையோ என்று அதை போட்டிருக்கவில்லை. அது அதுக்கு மட்டுமல்ல, எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அவருக்கு அந்த இடங்களை போய் பார்ப்பதற்கான உரிமை, சட்டபூர்வமான உரிமையெல்லாம் இருக்கிறார். இருந்தாலும் இந்த விடயத்தை அவர் பெரிதாக்கி அந்த இடத்தை பார்வையிடச் சொன்ன ஒரு விடயத்தை மிக பெரிதாகி ஊதிப்பெருத்த இனவாத முலாம் பூசி ஒரு பிரச்சனையாக்கியதில் தெற்கத்திய ஊடகங்கள் அவ்வாறு செயல்பட்டது ஒரு மிக கவலைக்குரிய விடயம். ஊடகங்கள் ஓரளவுக்கு நடைநிலைமையாக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலன் கருதி செயல்பட வேண்டுமே தவிர இனவாதத்தையும் குரோத மனப்பான்மையும் வளர்ப்பது பொருத்தமானதல்ல. உண்மையாக அந்த விடயத்தில் தெற்கத்திய ஊடகங்களினுடைய செய்தியின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்னாலே எதிர்க்கட்சிகள் அந்த பொது எதிர்க்கட்சிகள் அது எதிரணி என்று சொல்லக்கூடியவர்களுடைய சில பங்காளிகளாக அல்லது அறுபது கட்சிகளின் தலைவர்கள் எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவருடைய அலுவலகத்திலே ஒரு ஆட்சேப இருப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதற்கை ஒரு சம்பந்தவர்கள் இப்பொழுது அவர்களை கூப்பிட்டு பேசி விளக்கம் கொடுத்துருக்கிறார். அந்த விளக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
அவை தவறான செய்திகளின் அடிப்படையில் பல தப்பபிப்பிராயங்கள் அழுகின்றன என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம். அவர்களை அழைத்து பேசியதன் மூலம் சம்மந்தரையா அவர்களும் ஒரு அணுகுமுறையை முன்னோக்கியமான ஒரு அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார் என்பது ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வந்திருக்கிறார் என்பதும் பாராட்டுத்துக்குரிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். காலணியூடான ஒரு காட்சியை நாங்கள் பார்த்திருந்தோம். வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் சிவி கே சிவஞானம் காணொலியூடாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதாவது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி அலுவலகத்துக்கு முன்னால் போராட்டம் நடத்திய அந்த 7 கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதை வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவரும் வரவேற்றிருந்தார். இவ்வாறான ஒரு செயற்பாடுகளினூடாக தெற்கு மக்களுக்கு கூட எங்களுடைய பிரச்சனைகளை புரிய வைக்கலாம் என்று கூட சிவி கே சிவஞானம் ஐயா அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார்கள். இது தொடர்பாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எமது கலைக தொலைபேசி இலக்கமான 0212-222-1944 என்ற எமது கலைக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தெரியப்படுத்தலாம். அழைப்பில் கூட ஒரு நேயர் அவரை நாங்கள் அறிந்து கொள்வோம். ஹலோ, வணக்கம். ஆம், அவருடைய அழைப்பும் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. தயவு செய்து நாங்கள் நேர்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் என்னென்று கூறினால், தயவு செய்து அழைப்பு கிடைத்ததன் பின்னர் தொலைக்காட்சி பற்றியை கேட்டு பேசாது, தொலைபேசியை கேட்டு நீங்கள் உரையாடுவதனூடாகத்தான் உரையாடல்கள் தெளிவாக இருக்கும், அழைப்பு கூட துண்டிக்கப்படாது. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் உடனடியாக பதவி விலக வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு முன்பாக 7 கட்சிகளின் தலைவர்கள் இணைந்து கடந்த வாரம் போராட்டம் நடத்தியிருந்தனர். போராட்டம் நடத்திய கட்சிகளின் தலைவர்களை சந்திப்பதற்கு இரா சம்பந்தன் அழைப்பு விடுத்திருந்தார். எதிர்கட்சி தலைவரின் அழைப்புக்கு அமைய 7 கட்சிகளின் தலைவர்களும் நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இரா சம்பந்தனை சந்தித்தனர். கிளிநொச்சியில் இராணுவ முகாமுக்குள் சென்றமை தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவரிடம் 7 கட்சிகளின் தலைவர்களும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு இரா சம்பந்தன் நடந்த சம்பவத்தை விளங்கப்படுத்தியிருந்தார். இதனையடுத்து அதனை ஏற்றுக்கொண்ட கட்சியின் தலைவர்கள் மக்களின் நிலங்களை அரசு அதிபர் ஊடாக மக்களிடம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண சபை சமஷ்டி தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. இது தெற்கு மக்களிடையே அச்சத்தை தோற்றுவித்துள்ளது என்பதை எதிர்க்கட்சி தலைவரிடம் குறித்த குழுவினர் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதற்கு பதில் வழங்கிய எதிர்க்கட்சி தலைவர், சமஷ்டி பிரிவினையல்ல என்றும் இதனை கடந்த காலங்களில் சிங்கள தலைவர்களே முன்வைத்தனர் என்பதனையும் குறிப்பிட்டிருந்தார். சமஷ்டி தொடர்பில் சிங்கள மக்களுக்கு புரியும்படி விளங்கப்படுத்துங்கள். இதற்காக சிறந்த சட்டத்தரணியை விரிவுரையாளரை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள். இதன் மூலமே இந்த விடயத்துக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அடுத்ததாக அழைப்பில் கூட ஒரு நேயர் அவரை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கூறுங்கள், யார் எங்கிருந்து கதைக்கின்றீர்கள்? நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து தியாகராஜா கதைக்கிறேன். தியாகராஜா, நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமாகிய சம்பந்தனையா எடுத்திருக்கிற இந்த முடிவை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் நமக்கு மிக மிக வரவேற்க வேண்டிய ஒரு செயற்பாடு என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த எங்களுடைய இனவாதிகளின் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அல்லது அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகின்ற போதுதான் தமிழ் மக்களுடைய இந்த இன பிரச்சனை என்பது மிகவும் தீர்க்கக்கூடிய அல்லது எட்டக்கூடிய அளவுக்கு கிட்டவாக இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால், இப்படியான இனத்துவசத்தை இல்லை இனவாதிகளுக்கு நாம் தெளிவை ஏற்படுத்தினால்தான் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை என்பது தீர்க்க முடிய சுமூகமான நிலை இருக்கும். அது மட்டுமல்ல, நான் இன்னொன்றை சொல்ல சொல்கிறேன், இந்த இன பிரச்சனை என்பது தீர்ப்பதற்கு இது இதே நடவடிக்கை போன்று இந்த என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் அதாவது விக்னேஸ்வரன் ஐயாளர்கள் இணைந்த அரசியல் ஒன்றை நடத்துவதன் மூலமாக, அதாவது இந்த தேசிய கட்சி ஊடாக ஒரு இணைந்த அரசியல் ஒன்றை நடத்துவதன் ஊடாக தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு சிங்கள மக்கள் மத்தியில்
சில சிங்கள மக்கள் மத்தியின்ற மன பிரச்சனையை தீர்ப்பதனூடாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு மிக விரைவில் இல்லாது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தீர்க்க முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த இன பிரச்சனை என்பது தீர்ப்பதற்கு முக்கியமான காரணம் தமிழ் சிங்கள மக்கள் மத்தியிலே மற்ற இன மக்கள் மத்தியிலே இருக்கிற மன பிரச்சனை. அந்த மன பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் சொல்லுகின்ற விஷயம் என்னென்றால் அவர் ஒரு தேசிய கட்சியில இணைந்து போட்டியிட்டால் அல்லது அது அவர்களோடு இணைந்து செயற்பட்டால் அங்கே சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்றவர்கள் பார்த்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னா ஏதோ ஒரு விரோதமான மன எண்ணப்பாடு இருக்கிறது. ஆகவே தங்களுடைய கட்சி என்று ஒரு தேசிய ஐக்கிய தேசிய கட்சியோ இல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலோ கேட்கின்ற போது அவர்கள் அந்த நிலப்பாட்டை அங்கே எடுக்க எடுப்பதோ இல்லை. இதற்கு நான் உதாரணமாக சில விஷயங்களை சொல்லுகிறேன், சொல்லுங்க எதிர்ப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. அது மட்டுமின்றி இல்ல தமிழ் மக்கள் பகை தொகையின்றி கொழும்புல இருந்து விரட்டப்பட்ட போது கூட அவர் வந்து தன்னுடைய உடலில் இருந்த உறுப்புகளை கூட கட்டி எறிந்து அவர் ஒரு உன்னதமான அல்லது தமிழ் மக்களுக்கு மீண்டும் சட்டபூர்வமாக இல்ல சட்ட நடவடிக்கை மீண்டும் தமிழ் மக்களை மீண்டும் கொழும்புக்கே கொண்டு வரக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிலையை செய்திருந்தார். ஆகவேதான் நான் சொல்கிறேன் என்னன்னா முதலமைச்சர் போன்றவர்களை சர்வதேசமும் இலங்கை மக்களும் மிகவும் உன்னிப்பாகவும் தெளிவாகவும் பார்த்து கொண்டிருக்கின்ற போது அவர் சொல்லுகின்ற பல விஷயங்கள் அனைவராலும் ஏற்கப்படக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார். ஆகவே இப்படி அவர் உள்ளுக்குள்ளே இருந்து எங்களுக்குரிய விடுதலையை பெற்றுத்தர முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமின்றி இந்த சம்பந்தனையா தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கின்ற அனைத்து கட்சிகளோடும் இல்ல அனைவரோடும் பேசி இதே மாதிரி இப்போது இவர்களோடு எப்படி பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்தாரோ அதே போல் இவர்களோடு மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா சொன்னா மீதின கூட்டத்திலே அவர்கள் பங்கு பெற்றவில்லை மற்ற கட்சிகள். இதே போல் இவர்கள் தமிழ் மக்களுக்கு உரிய உரிமைகளை துறைய வேண்டுமா இருந்தால் இப்படியான சுமூகமான விடயங்களில் செய்ய வேண்டும். இதுக்கு இதைவிட இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், கிழக்கு மாகாண சபையை நிர்வாகத்தை அமைக்கின்ற பொழுது இவர்கள் ஒரு முஸ்லீம் காங்கிரஸோ ஏதோ ஒரு முஸ்லீம் கட்சியோடு பேரன் பேசும் போது இவர்கள் இல்லை தங்களுக்கு ஒரு மேல ஒரு கட்சியிலோ பதவி பிரச்சனையிலேயே ஒரு விட்டு கொடுப்பை செய்யாமல் ஒரு தேசிய கட்சியோடு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நாங்கள் சில இடங்களில் சிலரை பெற வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து தான் சிலரை பெற வேண்டும் இல்ல நாங்கள் முன்மாதிரியாக நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மத்தியில பெரிய பாரியில பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை தீர்ப்பதற்கு மற்ற சமூகங்களுக்கு புரிய வைத்தால் தான் தெளிவை ஏற்படுத்தினால் தான் நமது பிரச்சனை தீர்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். ஆம் கூறுங்கள். இப்படியாக பல விஷயங்களிலே இவர்கள் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறேன், அன்னையிலே அரசியல் கைதிகளோ அல்லது சிறைச்சாலைகளில் இருக்கின்ற உறவினர்களோ போகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது சம்பந்தம் ஐயா சொல்லியிருந்தார் என்னுடன் சிறைச்சாலை சாவி இல்லை என்று சொல்லி. உண்மையிலே நாங்கள் தான் அவர் தமிழ் மக்கள் ஆகிய எல்லா ஒட்டுமொத்த பொதுமக்கள் தான் அவர்களை இந்த அரசியல் ஆசனத்தில் கொண்டு வருவோம் எங்களோட கஷ்டங்கள் துன்பங்களை தீபம் என்று வரதிய வாக்கு கேட்கின்ற போது சொல்லிவிட்டு இப்படியான பொருத்தமற்ற பதில்களை இவர்கள் போன்றவர்கள் சொல்லக்கூடாது. நாங்களுடைய பிரச்சனையை அணுகி ஆழமாக ஆராய வேண்டும். பொருத்தமற்ற தகவல்களை மக்களுக்கு வழங்கக்கூடாது. இப்படி அனைத்து விடயங்களையும் இவர்கள் பொறுப்போடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சம்பவத்தை நான் முற்று முழுதாக வரவேற்கிறேன். அதற்காக நான் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகராஜா, உண்மையில் வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்த 7 கட்சிகளின் தலைவர்கள் கூட ஆரம்பத்தில் ஒரு தவறான எண்ணத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதன் பின்னர் அவர்களுக்குள் அவர்களினுடைய அந்த 7 கட்சிகளின் தலைவர்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இவ்வாறு பெரும்பான்மையின மக்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உண்மையில் ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவங்க முட்டுமொழி சமஸ்தி சமஸ்தி என்று சொன்னால் என்ன தமிழ் மக்களுக்கு எத்தனை பேருக்கு விளக்கம் இருக்கும் கேட்டீங்கன்னா இல்லை. இது ஒரு தமிழ்லயே என்ன சில சொற்பதங்களுக்கு எதிர்கட்சி எதிர்கருப்பு தகருப்பு தேட முடியாத ஒரு விஷயம் தான் அநேகமான தமிழ் மக்களின் மத்தியில் இருக்கின்ற விஷயம். உண்மையிலேயே என்ன பிரச்சனை என்றால் தான் நான் மூன்று முகம் வைத்துள்ளேன், இன பிரச்சனை தீர்ப்பதற்கு கூட மன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். நம்மளுக்குள்ளே புரிந்துணர்வு என்ற ஏற்படுமாக இருந்தால்
அவர்கள் விதைப்பாரிகள் அதாவது நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை யோசிக்கிறது உண்டு. இந்த பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு சிங்கப்பூர் போன்ற குட்டிய நாட்டை இளைஞர்கள் நிர்வாகி கொடுத்து இவர்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்து ஒரு புது தலைமை ஒன்று இல்ல புது அணி ஒன்று பாராளுமன்றத்தில் இருந்தால் இந்த இப்படியான இனத்துவங்களை இந்த பகுதியில இருந்து வந்தாலும் சரி இப்படியான ஒரு உருவாக்கங்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைவிடுவார்கள் என்றால் மக்கள் மாறிவிடுவார்கள். அப்படி புதிய அணி ஒன்று உள்ளுக்கு இவர்களுக்கு ஒரு தனி நாடு மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாட்டை போட்டு இவருக்கு சகல வசதியையும் கொடுத்து இந்த பாராளுமன்றத்துக்கு புதிய அணியை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் கூட இப்படியான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு சாதகமான தன்மை இருக்குது. ஏன்னு சொன்னால் இவர்கள் தான் பலத்தை திருப்பி திருப்பி புரட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன், தெற்கிலே இருக்கின்ற எத்தனை ஆயிரம் பேர் இணைந்து போனாலும் ஒரு சிலர் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுகின்ற போது அது பாரிய அளவு கெடுபட்டு விடும். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், ஒரு பெண்ணாம்பெரிய வீடு இருக்கிறாரு, அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு சின்ன ஓட்டம் இருந்தா கூட தொடர்ச்சியா போய் இது கொண்டிருக்கிற மலையில அந்த வீட்டை நினைத்து விடும். அதே போல் இப்ப இப்படியானவர்களை நாங்கள் மாற்ற வேண்டும், வேர்களுக்குரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் தியாகராஜா, என்னென்றால் மக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு கருத்து இருக்கின்றது, என்னென்றால் தமிழ் அரசியல் தலைமைகளிடையே ஒற்றுமை இல்லை, இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறு சிங்கள தலைமைகள் தங்களுக்கான ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை தருகின்றார்கள் ஒரு என்ற ஒரு நிலைப்பாடு தமிழ் மக்களிடையே இருக்கின்றது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் உங்களுக்கு அடிக்கடி நான் அப்போ நேரத்தை ஞாபகம் கொடுத்த வணக்கம் சில நேரங்களில் நினைக்கக்கூடும். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுகிறேன் என்று நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளுக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டும் என்று என்னோட எண்ணம் இல்லை. அவர்கள் ஒரு வழிக்கு இன்று ஒரு கதை இன்று ஒரு கதை நாலு ஒரு கதையா இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஆரம்பத்தையும் முடிவிலையும் ஒரு தெளிவான கோட்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு வடிவத்தில் ஒரு அகதி வாழ்க்கை ஒரு அவை வாழ்க்கை அன்னையில கூட பார்த்தேன், தினக்குரல் பத்திரிகையில இருந்துச்சு, முன்னாள் போராளி ஒருவர் உச்சத்துக்கு உயர்த்தி வைத்தவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டு வாழ்கின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரோடு நடந்துச்சு. அப்பதான் யோசிச்சு நன்று ஒரு வசனம் சொன்னால் இவர்கள் என்ன என்னெல்லாம் செய்வார்கள், இந்த கூட இந்த அமைச்சராயின் சரி சாதாரணம் எந்த ஒரு அமைப்புகள் கூட முன்னுக்கு வந்து எத்தனையோ செய்யும் என்று அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நம்மளுக்காண்டு ஏதோ விரும்பியோ விரும்பாமல் அவர்கள் செயற்பட்டு எல்லாரும் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு வழிகாட்டின ஒரு ஆட்களுக்கு இப்படியான நிலப்பாடு இருக்கும் போது வடக்கு மாகாண சபையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரி அவர்கள் சம்பந்தமாக எந்த ஒரு வழிகாட்டலை வழங்கவில்லை, அவர்களுக்குரிய எதிர்காலத்துக்குரிய வழிகாட்டலை வழங்க முன்வரவில்லை. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய இடத்தில் செய்ய வேண்டும், அது சென்று விட்டால் பிறகு இன்றைக்கு பார்த்தீங்களா கூட போன கிழமை பார்த்தேன் இந்த இரண்டாம் ஆண்டு நீர் திட்டத்தை இப்போது கூறுகிறார்கள் இப்போது கேட்கிறார்கள். அது காலம் கடந்து விட்டது ஒன்றாக இருக்கின்ற போது இப்போது கூறுகிறார்கள். ஆகவே நமது கைக்கு கிடைக்கின்றதை முதல் அடைய வேண்டும், அதை விட்டுட்டு காலம் கடந்து விட போறதையும் இல்லை கைதான் செய்ய விட்டு போனதையும் அடையவனும் அடையவனும் என்று நாங்கள் நெடுக நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. கைக்குள் இருக்கின்றதை அடைய வேண்டும். அது மட்டுமன்றில்ல இணையமான விடயங்களில் முதல் இன்னொரு விடயத்தை நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு தெற்கிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரண்டு பிரதான கட்சிகள் கிட்டத்தட்ட 150 சீட்டுக்கு மேல உள்ள கட்சிகள் இணைந்திருக்கின்ற போது இவர்களிடத்திலே 15-22 ஏதோ என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் இவர்களை இணைக்க முடியவில்லை இணைய முடியவில்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி தமிழ் மக்களுடைய உரிமையில் இணையப் போகிறார்கள்? இன்றைக்கு இரண்டு தேசிய கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதானோ இன்றைக்கு இருக்கிற சொத்த சக்தி இதை இணைக்க முடியாத வல்லவே இன்னொரு விடயத்தை இங்கே சொல்லுகிறேன். அண்மையிலே உங்களுக்கு சுமத்திரன் ஐயா ஒரு பத்திரிகையில பார்த்தே சுமத்திரன் ஐயா சொல்லியிருக்க தமிழ் மக்களுடைய வழிபடுத்தக்கூடிய தமிழ் மக்களை ஆளக்கூடிய ராஜலங்கர் ஒரு நகர்வு உங்களிடத்தில் இல்லை என்று வெளிநாடு தூதுவர்கள் சொல்வதாக. ஆகவே இவர்கள் இந்த உரிமையை அனைவருமே புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒரு நல்ல ஒரு வழிக்கு நல்ல விட்டு கொடுப்போம் செயற்பட்டு எங்களுடைய சில நேரத்தில் சிலர் இருந்தால் தான் சிலரை பெறலாம். ஆகவே சில இடங்களிலே நாங்கள் சிலரை இழந்தாலும் எங்களுடைய குறிக்கோள் லட்சியத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுக்குரிய உரிமைகளை முடிந்த அளவுக்கு அதுக்காண்டி ஆக விட்டுக் கொடுக்க வேண்டும் இல்லை ஆக வீரியமாக நின்றும் இல்லை முடிந்த அளவுக்கு எவ்வளோ வழியை எடுக்க முடியும் எந்த ரைட்ல போய் எடுக்க முடியும் என்ற நம்ம கொள்கை ஒன்றாக இருக்கும் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு எந்த வகையை நன்மை வழியையும் வெகு தேர்ந்தெடுக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு இவர்கள் முரண்படாமல் என்னென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இப்ப 50 வருஷத்துக்கு முதல் சொல்லுகிறார்கள் 50 முடிஞ்சிருந்தோம் தமிழருக்கு 50 கிடைக்கின்றார்கள். புற பின்னுக்கு வந்த ஒரு தலைவர் சொன்னார் தமிழரை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. புற பாத்தீங்கன்னு சொன்னா 2012 மாய சீனாதிராஜ ஐயா அவர்கள் சொல்றேன் தமிழர்களாக தமிழர்களுக்காக நாங்கள் போராடி போராடி கலைத்து விட்டோம் தமிழர்கள் ஐயா நீங்கள் தான் போராட வேண்டும் என்ற
அண்மையில் இன்னொரு எம்பி தண்ணி மாவட்ட எம்பியராக சொல்லுகிறார், மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் வெடிக்கும் என்றார். எங்கள் ஆயுத போராட்டத்தை செய்து கொண்டிருந்தவர்களை நாங்கள் தக்க நேரத்திலே காப்பாற்ற தவறி விட்டு இப்போது நாங்கள் விருக்காக கலைத்ததிலே எதுவும் அர்த்தம் இல்லை. செய்ய வேண்டிய இடத்திலையும் காப்பாற்ற வேண்டிய இடத்திலையும் காப்பாற்ற வேண்டும் அவர்களை. நன்றி. உங்களுடைய கருத்து உண்மையில் அழைப்பை ஏற்படுத்திய தியாகராஜா பல கருத்துக்களை கூறியிருந்தார். அதாவது எவ்வாறு இந்த தமிழ் தலைமைகள் இருக்க வேண்டும், சிங்கள பெரும்பான்மையின மக்களிடையே எவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். அழைப்பில் கூட ஒரு நேயர், அவரையும் இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கூறுங்கள், யார் எங்கிருந்து கதைக்கின்றீர்கள்? கூறுங்கள் உங்களுடைய கருத்தை, நீங்கள் சுதந்திரமாக கூறலாம். நூற்றி 150க்கு மேற்பட்ட பெரும்பான்மை, 3-2 பெரும்பான்மை பலத்தோட இருக்கக்கூடிய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் கட்சியும் மைத்திரிபால கட்சியும் 150க்கு மேற்பட்ட உறுப்பினரோட இருக்கிறேன். இவர் ஒரு இப்போ மைந்தாரா கட்சியில் இருந்து ஒரு 30-40 பேர் இருக்கிறேன். அவள் மதலி கொண்டு இருக்கிறேன். இந்த நேரம் ஒரு தீர்வு காணையில் இப்போ நேற்று பார்லிமெண்ட்டில் கூட தமிழக அரசாங்கம் கவலை இருந்த நேரம் கூட்டமைப்பு பகடப்பில் கூடுதலான இதுன்றவங்களும் அந்த அரசாங்கத்தை கூட கவல் பகட்டத்திலிருந்து நிறுத்தியிருக்கு. அப்படியான ஒரு கட்டத்தில் இன்றைக்கு இந்த கூட்டமைப்பால் அவைகளோட கதைக்கு ஒரு தீர்வையோ அல்லது இப்போ மக்கள் மத்தியில் இருக்க பிரச்சனையோ கூட தீர்க்கலாத ஒரு நிலப்பாடாக இருக்கு. நாங்கள் யோசிக்கைகளே என்ன செய்கிறாரு தெரியாமல் கிடக்கு. ஒரு தமிழ் தரப்புக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை கூட முன்னாள் ஒரு கட்சி 10 கட்சி சேர்ந்து ஒரு அமைப்புண்டா உருவாக்கி இருக்கிறார்களாம். அதுகளெல்லாம் கேட்கைகள் திருப்பி தான் பெறுவது என்ன செய்கிறது தீர்க்கலாது. 17-18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேர் கூட இருந்தார்கள். அவர்களால் கூட ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருந்தது. இப்பொழுது நல்லது சந்தர்ப்பம் கொண்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசாங்கத்தை காப்பாற்றும் ஒரு கட்சியாக அடைச்சி இருக்கின்றார்கள். அந்த கட்டத்தை கூட அரசாங்கத்தோட கதைச்சு ஒரு எந்தெந்த தீர்வையோ அல்லது இந்த போராளிகள் கஷ்டப்படுகிறார்கள் செய்வதற்கான ஒரு செயற்பாட்டை இன்றைக்கு சம்பந்தமோ அல்லது அவரின் கட்சியோ அல்லது சேர்ந்திருப்பவர் கூட ஒருவர் கூட செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, செய்ய போறதும் இல்லை. அது நாங்கள் ஏதோ செய்த பாவப்பட்ட ஏதாவது அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி அவர்களை பென்ஷன் எடுக்க அங்கீகரத்துக்கு வச்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு 16 பேரை பேருந்து பென்ஷன் எடுப்பதற்காக செய்யப்பட்டிருக்குது. அப்படி அது அதுக்கு செய்யப்பட்ட வேலையுடைய உச்சி விதத்தில் கூட இவர்கள் தமிழ் மக்களுக்காக கதைப்பார்கள் என்று நான் நம்பவே இல்லை, கதைக்க போறதும் இல்லை. இந்த கட்டத்தில் கதைத்து அரசாங்கத்தோடு பேரம் பேச முடியாதவர்கள் இந்த கட்டத்தில் பேசுவார்கள் என்று நான் தெரியவில்லை. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இது அரசாங்கத்துக்கு கூட ரெண்டு கட்சிக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இப்போ தீர்வு காண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பாலிமெண்ட்ல கொண்டு வந்தாலும் 2-3 பங்கு பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்திலே இன்றைக்கு அரசாங்கம் இருக்கு. உண்மைதான் வினான்ஸ். என்னென்னு கூறினால், அதாவது இந்த எதிர்கட்சி தலைவர் அண்மையில் இந்த கிளிநொச்சி பிறகு பஞ்சாயம் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு விஜயம் செய்ததுக்கு கொழும்பில் இருக்கிற எதிர்கட்சி தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக 7 கட்சிகளின் தலைவர்கள் ஆர்ப்பாட்ட முறையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் அந்த 7 கட்சிகளின் தலைவர்களையும் அழைத்து எதிர்கட்சி தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு இந்த தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் சமஷ்டி என்றால் என்ன என்று தொடர்பாக விளங்கப்படுத்தியிருந்தார். அவர்களும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை விளங்கி கொண்டு பெரும்பான்மையின மக்களுக்கும் விளங்கப்படுத்துமாறு கூறியிருந்தார். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது என்ன பொறுத்த மட்டும் தான் இது ஒரு நாடகம் நினைக்கிறேன். அடுத்த நாள் அந்த 7 கட்சியும் சேர்ந்து சம்பந்தன் ஐயா கதைக்கு வரைச்சோன்ற போச்சு 12 சம்பந்தன் ஐயா இதை வரவேற்றி அவையில் ஒரு அரைக்கு கொண்டு வெளியிட்டு இருக்கிறார்களாம். ஏனென்றால் நீங்கள் சிங்கள மத்தியில எடுத்து கூறி இந்த இனவாதத்தை பாட்ட ஒண்ணமாட்டு சொல்லி இப்படி ஒரு இனவாத கட்சிகள் இப்படி அடுத்த நாள் மேல மாறி 7 கட்சி சேர்ந்து செய்வதற்கு இருந்தால் இதற்கு பலத்தொரு நாடகத்துக்கான செயல்பாடாக தான் நான் பார்க்கிறேன். நாங்கள் இல்லை வேறம் அப்படித்தான் பார்க்கிறோம். இது ஒரு நாடகம் தான். இது சம்பந்தன் ஐயாவாலேயோ அரசாங்கத்தாலேயோ முயற்பட்ட ஒரு நாடகம். அடுத்த நாள் இந்த 7 கட்சி பாய விரிச்சு போய் மனுஷி இருந்து போட்டோம். அடுத்த நாள் அரசு சரியாக சொல்லி ஏற்றுக்கொள்ற அளவில் இருக்கிறதுனா இன்றைக்கு நாடகமே போயிருக்கோம். தமிழர் பொறுத்த கட்சியில தீர்ந்திருக்கோம். இது ஒரு என்ன
எங்களை பொறுத்த மாட்டில இது ஆறாவது புனையப்பட்ட ஒரு வெளிய விளக்க ஒரு நாடாது, நல்ல நாடாகும். இல்ல ஜோக்காவும் நினைக்கிறேன்னு நான் சொன்னாரு. அடுத்த நாளே ஏழு கட்சி போய் அதை சந்திச்சு நீங்க சொன்ன சரி உங்க நீங்கள் போய் இந்த சிங்கள மத்தியில நீங்கள் இதை எடுத்து கூட வேணும் அப்படி சொல்லி சொன்ன வராமன்னு சொல்லி சொல்லினேன். ஏழு கட்சியும் ஒற்றுமையா போய் சொல்லி இருக்கு. இதுதான் பகுதி. அதுல ராயபக்தான கட்சி இருக்குது, வர வர கட்சிகள் ஜேபியில ஒரு விரிவு இருக்கு. எத்தனையோ பேர் பீச்சில இருந்து எல்லாரும் போய் தமிழ்நாடு ஏட சென்னை விநியம் நீங்கள் இதால இதை நம்பக்கூடிய ஆயிட்ட என்ன நடக்குதுன்றே தெரியல. சம்பந்தனையா கூட்டமைப்பு கூட தமிழ் மக்கள் மத்தியில இவ்வளவு சித்தராட்டம் செய்வதாகன்றது இதுல இருந்தவங்களுக்கு வெளிச்சமா இருக்குது. இருந்தாலும் என்னமோ இந்த அரசாங்கம் மன மாறி இருந்தாலும் இந்த கட்டத்துல ஒரு கூட்டமைப்ப பெருசா எல்லாத்தையும் ஒரு தீர்வுண்ட காணும் வந்து நாங்கள் நினைக்கிற அளவிலும் இல்ல அப்படி செய்வார்கள் நினைக்கையில கூறுங்க. என்ன செயல்பாடுகள் முதல் கருத்தினர் சொன்ன மாதிரிதான் எங்களோட பிரச்சனைகள் இருக்குது. அவர்கள் உள்ள நூற்றி 22 பேரும் போவார்கள், 21 பேர் போவார்கள், 22 பேர் இங்க வரவில்லை என்றால் அவர் போயினமண்டு கூட சொல்லியலாக அவர் அடுத்த நாள் போவோம். அப்படி கட்ட இருந்தவினா இன்றைக்கு அவைகளோட நிலைமை இன்றைக்கு உயிரை கேட்க வேல் கண்ணும் காணாமல் தங்கிற பாட்டையும் தாங்கள் சென்னையில விடுவேன்றதா அங்க விடுவேன்றதா பெற்றி கொச்சு கொண்டு இதுல இதுக்குத்தான் வாக்களித்து மக்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினாண்டு தெரிஞ்சது. இதுல நான் சம்பந்தனையா மட்டும் சொல்லிலும் ஒட்டுமொத்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா கட்சிகள் என்ன சொல்றோம் அதுக்கு தமிழர் அரசு கட்சி முக்கியமா தனக்கு ஒரு சுபபோகமான தானே ஒரு பெரும்பான்மையான கட்சி என்று சொல்லி மற்ற கட்சிகளை பின்தள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தான் பெரியாளன்ற மாதிரியும் தமிழர் அரசு கட்சியால் தான் ஏதோ மற்ற கட்சிகள் வேண்ட மாதிரியும் முன்னேற்பாட்டை எடுத்துக்கொண்டு இது அவர்களால் 2009 ஆண்டுக்கு முற்பட்டவர்களால் கொண்டு வரப்பட்ட கட்சி தான் ஒழிய அந்த சார்பால் தான் இன்றைக்கும் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் என்றே அவர்களை மறந்து என்னை விருப்பாக்கல கொண்டு வந்தார்கள். அதான் ஒரு பத்திரிகையில பார்த்து கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பில் இருந்து ஒரு தடியை வச்சு கேட்டாலும் அவர் வெல்லுவார். தடி என்று ஒன்று வைத்தாலும் அந்த தடி என்ன தடி என்று சொல்லி மக்கள் விருப்பாக போடுவார்கள் ஒழிய இவர் தான் இவருக்கு விருப்பாக போடவும் வந்து தனிநபர் ஆசைப்படுத்தி கட்சியை எழுப்பினவர்கள் இல்லை. இது அன்றைக்கு அவர்களால் கொண்டு வந்து கொண்டு வரப்பட்ட கூட்டமைப்பு. அவர்களால் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். பின்பு அது குறைந்து குறைந்து டை குறைந்து வந்திருக்கின்றது. ஆனால் இவர்களை தமிழ் மக்கள் இனியும் நம்பி கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கவில்லை. நிச்சயமாக நன்றி வினான்ஸ் உங்களுடைய கருத்துக்கு. உண்மையில் நம்ம கலப்பினை ஏற்படுத்திய தியாகராஜா மற்றும் வினான்ஸ் இருவரும் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் அவர்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏழு கட்சிகளின் தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். தொடர்ந்தும் நாங்கள் சிறியதொரு இடைவெளியை எடுத்துக்கொண்டு இணைந்திருப்போம். இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் பார்வைகள் பகுதியூடாக. இன்றைய தினமும் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தனுடைய எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏழு கட்சிகளின் தலைவர்களை எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழைப்பில் கூட ஒரு நேயர் அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வாசன். வணக்கம் வாசன், கூறுங்கள். நீங்களும் உங்களுடைய கருத்தை கூறலாம். நான் உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து நின்று மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டி உங்களை கொள்வேன், நான் இருந்தால் கொள்வேன் என்று சொன்னால் நீங்கள் என்னை உள்ளே கூப்பிட்டு வைத்து விளக்கம் கொடுப்பீர்களா, அல்லது வேற என்ன மாதிரியாக யதார்த்தமாக உங்களுடைய மனநிலை எவ்வாறு தேர்ப்படும் என்று சிந்தித்து பார்த்தால் இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு பிரதம மந்திரிக்கு சமனானவர், ஜனாதிபதிக்கு சமனானவர் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் அவரது கட்சி வாசலில்
அதே மாதிரியே ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் கொலை மிரட்டல் கொடுத்த நபரை சிறை செய்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு இந்த எதிர்கட்சி தலைவரால் அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை தூக்கி அடைக்க முடியவில்லை. கேட்க வேண்டிய நியாயமான சில பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த சம்பவங்களில். ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் ஒன்று வந்து நாடி பிடித்து பார்க்கிறது எந்த அளவுக்கு இப்பொழுது இலங்கையின் தமிழ் தலைமைகள் வீரமாக இருக்கிறார்கள் என்று நாடி பிடிக்கிறார்கள். அந்த நாடி பிடிப்பில் இவர்கள் பலியாகி போனார்கள். நாங்கள் மிகவும் கோழைத்தனமான முதுகு வளைந்த தலைமைத்துவம் தான் இருக்கின்றது என்று இதில் வைக்கப்பட வேண்டிய விடையும் நானும் டிஎன்ஐக்கு வாக்களித்தவன் என்ற ரீதியில் நான் மிகவும் மனவேதனப்படுகிறேன். இவ்வாறான சம்பவங்களுக்கு என்னும் என்னும், அதாவது தமிழ் மக்கள் மீது என்னும் என்னும் பல சம்பவங்கள் நடக்க போகின்றன, அல்லது கைதுகள் மாத்திரமல்ல இன்று நிலங்கள் விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தின் நிலத்தை விட இந்த ஆக்கிரமிக்கப்படும் நிலங்களின் அளவு அதிகம் என்பது பலர் உணராமல் இருக்கிறார்கள். ஓரிரு ஏக்கர்கள் விடுவிடுகின்றன ஒரு பகுதியில், குறிப்பிட்ட பகுதியில், ஆனால் அங்கேனும் குடியேற அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் வேறு பகுதியில் புதிய புதிய இராணுவ முகாங்கள் தென்னந்தோப்புகளை அழித்து போடப்படுவதை நான் கண்ணால் கண்டுள்ளேன். ஆகவே இங்கே நடந்து கொண்டிருப்பது தமிழ் தலைமையின் மனநிலையை நாடி பிடிக்கும் ஒரு ஏற்பாடு. அதனை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து தமிழருக்கான சகல திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த தமிழ் தலைமையை வைத்து சிறிது காலம் ஊட்டப் போகின்றார்கள். ஓட்டிய பொழுது காலப்போக்கில் புண்ணாறிவிடும் என்ற கணக்கில் இவர்கள் இவர்களை வைத்து அனைத்து சர்வதேச விடயங்களையும் சமாளிக்க போகிறார்கள். எதிர்கட்சி தலைவர் என்ற பதவிக்கு தனக்கு பிரச்சனை வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர் வந்து கூப்பிட்டு வைத்து கதைத்தாரை ஒழிய, அங்கே மக்களின் காணியில் இராணுவம் இருந்தது. நான் போனது மக்களின் காணிக்கு, இராணுவமாம் அதில் இருந்தால் அது இராணுவமாவின் தவறு என்று ஏன் இவரால் உரத்து கூற முடியாமல் போனது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு மனநிலை உள்ள தலைமைத்துவத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் என்னத்தை பெறப்போகிறோம்? நாங்கள் விட்டு கொடுப்பதுக்கு நீ ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு, உயிர்களை விட்டு கொடுத்தாச்சு, நிலங்களை விட்டு கொடுத்தாச்சு, இன்னும் என்னத்தை விட்டு கொடுக்க கேட்கிறார்கள்? உயிர்களை, இன்னும் மீதி இருக்கும் உயிர்களை தான் விட வேண்டும். வேற என்னத்தை விட்டு கொடுக்க, என்னத்தை கிடைத்திருக்கிறது விட்டு கொடுப்பதற்கு, என்ன இருக்கிறது கொடுப்பதற்கு, இருந்தால் தானே கொடுக்க இயலும். ஆகவே இவ்வாறான விடயங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நாங்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு போவதற்கு பக்கத்து வீட்டுக்காரனை திருப்திப்படுத்தித்தான் நான் எனது குடும்பத்தை கொண்டு போக வேண்டும் என்றால் என்னால் அது சாத்தியம் இல்லாத விடயம். நியாயமான விடயங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுடன் கதைக்கலாம், ஆனால் அவன் நினைக்கும் ஒவ்வொரு மனக்குழப்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்தை கவனிக்காது அதை பற்றியே சிந்தித்து கொண்டு வாழ்வதென்பது சாத்தியமா யதார்த்தமா என்று யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சிங்கள மக்களையுமே தெளிவுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் கருத்து சொல்கிறார்கள். தெளிவுபடுத்துவதற்கு தெளிவென்ற விடயம் தெரிந்தவன் இருந்தால் தானே போய் தெளிவுபடுத்தலாம். நாங்கள் இப்படி போய் தெளிவுபடுத்துவது இதான் எங்கட வேலை. என்னுடைய உரிமையை நான் கேட்பதற்கு மற்றவனுக்கு என்ன தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு? என்னத்தை தெளிவுபடுத்த போகிறீர்கள்? என்னத்தை தெளிவுபடுத்த போகிறீர்கள்? எனக்கு பாயிட்ட காணியத்தாண்டு கேட்கறது கூட உரிமை இல்லாமல் இருக்கும் பொழுது இவர்கள் என்னத்தை தெளிவுபடுத்த போகிறார்கள்? இன்று இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பது இவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் இன்று இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஓரளவுக்கு இயங்குவதற்கு காரணமே உண்மையில் அது எதிர்மறையான ஒரு விடயம், சொன்னால் ஆச்சரியமான விடயம். மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு மனிதன் இன்றும் திடகாத்திரமாக இருப்பதனால்தான் இன்று நல்லாட்சி என்ற அரசாங்கமும் இவர்களும் ஒற்றுமையா இருக்கிறார். அந்த மைந்த என்ற ஒரு நபர் இல்லாமல் இருந்தால் இவர்கள் இரண்டு பேருமே தங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கம் தன் சுயரூபத்தை காட்டியிருக்கும். ஆகவே நாங்கள் பல விடயங்களை சிறிது ஆழமாக பொறுமையாக சிந்தித்து பார்த்தால் இங்கே பாரிய சிக்கல்கள், பாரிய அழிவுகள் தமிழரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இது எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக தெரியும். ஆகவே
நாங்கள் இவருடைய இந்த செயற்பாட்டை தூக்கி பாராட்டுவதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. இது மிக கோழைத்தனமான எங்களோட தமிழ் மக்களுடைய தலைமைத்துவத்தின் நாடியை அவர்கள் அறிந்து கொள்வதற்காட்சியில பரீட்சை. அதில் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இனி எவ்வளவு அடித்தாலும் நன்றாக குனிந்து முழுகை கொடுக்கும் நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஓட்டளித்த மக்களும் இவர்களை நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய நான் உட்பட இதுதான் என்று யதார்த்தம் என்பதுதான் நான் இந்த சம்பவத்தை வைத்து சொல்லக்கூடியமாக நான் நினைக்கிறேன். நன்றி வாசன், உங்களுடைய கருத்துக்கும் அவருடைய அழைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் தொலைபேசி ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் எமக்கு வழங்கிய கருத்துக்களை பார்ப்போம். சில தினங்களுக்கு முன்னதாக எதிர்கட்சி தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்னால் சில கட்சி தலைவர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொண்ட 7 பேர் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள், எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதற்கு பின்னணி என்னவென்றால், எதிர்கட்சி தலைவர் இராணுவ முகாம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்தார் என்று பல சிங்கள பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள் செய்திகள் பிரசுரித்ததன் காரணமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய அலுவலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அன்றைய தினமே எதிர்கட்சி தலைவர் சார்பிலே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி நான் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தேன். அதாவது பரவிபான் ஞான் என்கின்ற பிரதேசத்திலே எதிர்கட்சி தலைவர் சென்று பார்வையிட்டது தனியார் காணிகளை தவிர அங்கே இராணுவ முகாம் கிடையாது. இராணுவம் பலாத்காரமாக தனியார் காணிகளுக்குள்ளே புகுந்திருக்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதாக நான் சொல்லியிருந்தேன். அதைத் தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சி தலைவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டு பாராளுமன்றத்திலே தலைவருடைய அலுவலகத்திலே அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. நானும் அந்த சந்திப்பு வந்து கொண்டேன். அவர்கள் அங்கே வந்து இந்த விளக்கத்தை எதிர்கட்சி தலைவர் சொன்ன போது அங்கே நிகழ்ந்தது என்ன, உண்மையாக அது யாருடைய நிலங்கள், அந்த மக்கள் திரும்ப தங்களுடைய நிலங்களுக்கு செல்ல ஆவலா இருக்கிறார்கள், தான் அங்கே சென்ற போது யாரும் தன்னை தடுக்கவும் இல்லை மறிக்கவும் இல்லை, தான் அத்துமீறி எதற்குள்ளேயும் நுழையவில்லை என்பதை தெளிவாக எடுத்து சொன்ன போது அவர்கள் இந்த தவறான பிரச்சாரத்தின் காரணமாக தாங்களும் அதை நம்பித்தான் இப்படியான ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தோம், அதற்காக மனம் வருந்துகிறோம், இப்பொழுதுதான் எங்களுக்கு உண்மை புலப்பட்டிருக்கிறது, இதனை நாங்கள் ஊடகங்களின் ஊடாக மக்களுக்கு அறிவிப்போம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இராணுவம் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே தனியார் காணிகளிலே இருக்கிற சந்தர்ப்பங்களை தங்களுக்கு காண்பிக்குமாறும் தாங்கள் அவற்றை பார்வையிட்டு சிங்கள மக்களுக்கு இதை குறித்து தெளிவுபடுத்துவதாகவும் தனியாருடைய காணிகள் அவர்களிடத்திலே திரும்ப கையளிக்கப்பட வேண்டும் என்பதே தங்களுடைய நிலைப்பாடும் என்று எடுத்து சொன்னார்கள். இதற்கு மேல் அதிகமாக சமஷ்டி சம்பந்தமாக தெற்கிலே இப்பொழுது ஒரு பெரிய புரளி கிளப்பப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அதையும் என்ன விதமாக நாங்கள் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்பதை ஆராய வேண்டும், வேண்டுமானால் தாங்களே எங்களுக்கு மேலே அமைத்து கொடுப்பதாக சொன்னார்கள். சமஷ்டி என்றால் என்ன, இது எங்களுடைய நாட்டுக்கு உகந்ததா இல்லையா என்கின்ற விவாதத்தை சிங்கள மக்கள் முன்னாலேயே எடுத்து செல்வதற்கு தாங்கள் உதவி புரிவதாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக அந்த சந்திப்பு மிகவும் ஆரோக்கியம் உள்ளதாக இருந்தது, பல சந்தேகங்களை விளக்கக்கூடியதாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் நமக்கு தொலைபேசி ஊடாக அழைப்பினை தொலைபேசி ஊடாக தெரிவித்த கருத்தை பார்த்திருந்தோம். அடுத்ததாக அழைப்பில் கூட நேயர் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் ஜெயந்தன், திருவண்ணாமலை அன்பளிபுரத்திலிருந்து. ஆம் ஜெயந்தன், நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் சுதந்திரமாக கூறலாம். என்னென்னு சொன்னால், ஒரு எதிர்கட்சி தலைவருக்குரிய ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி எப்படி செயற்படணுமோ அப்படித்தான் அவர் சம்பந்தன் ஐயா செயற்பட்டிருக்கார். ஏன்னு சொன்னால், அலுவலகத்துக்கு முன்னுக்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்கைகள் அதைகளை கூப்பிட்டு சமரசம் செய்து கதைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. எதிர்கட்சி தலைவர் என்றால் தனியாக தமிழ் மக்களுக்குரிய தலைவர் என்று, ஒரு நாட்டில் எதிர்கட்சி தலைவர் என்றால் அதில் நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் அவர் எதிர்கட்சி தலைவர் தான். அப்போ அவர் தன்னுடைய கடமையை தான் செய்திருக்கார். இவர் நினைக்கிற மாதிரி ஊடகங்களோ அல்லது வெளி நபர்களோ
வெறுமனே குற்றம் சுமத்துறன்னு நிற்க கூடாது. தனியாக யதார்த்தத்தை புரிஞ்சு அவர் தன்னை அலுவலகத்துக்கு முன்னுக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்களை கூப்பிட்டு சமரசம் செய்து வச்சிருக்காரு. இப்படி இப்படித்தான் பிரச்சனை, இப்படி இப்படித்தான் பிரச்சனைன்னு சொல்லி விளங்கப்படுத்தியிருக்கேன். இராணுவ முகாமுக்குள்ள நான் போகல, என்னுடைய மக்களுடைய காணிகளை பார்க்க பார்வை எடுத்தால் நான் சென்றிருக்கேன், இராணுவத்துடைய அனுமதியை எடுத்துட்டு. அப்போ அது வெறுமனே இதுகளை பயன்படுத்தி அரசியல் லாபம் தேட முன்படுகிறவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருக்கார் சுமந்திரன் ஐயா. அப்போ அதை முற்று முழுதாக நாங்கள் அதை வரவேற்கிறோம் முழுவதுமாக. மற்றது வந்து தனியாக தமிழ் கூட்டமைப்பை வந்து விமர்சனம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேணும். இன்றைக்கு அந்த தள்ளாடுற வயதிலேயும் மனுஷன் தமிழ் மக்களுக்காண்டி, எங்கள் தனக்கு போட் பண்ண மக்களுக்காண்டி, தன்னுடைய கட்சி புக்கு போட் பண்ண மக்களுக்காண்டி கால நேரம் பாராமல் கடமை செய்து கொண்டிருக்க சம்பந்த ஐயா, அதை மறந்துடக்கூடாது. மற்றது ஒன்று, கட்சிகளந்து தமிழ் கூட்டமைப்பில் உள்ள கட்சிகளந்து அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி நாங்கள் கடத்தி வந்தாலும் எங்களுக்குள்ள இருந்தாலும் அவர் தன்னுடைய கடமையைத்தான் செய்கிறார். அதில் வந்து இந்த இது குறை காண்றதுக்கு இல்லை, சில குறை நிறைஞ்ச இடத்துல ஒரு குறையும் இருக்கத்தான் செய்யும். அப்போ 100-90% சரிதான் நடக்குது, 10% பிழை நடக்கலாம், 100% சரி நடக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாது ஒரு விஷயத்தில். அப்போ தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும், நம்பி வாக்களிச்சிருக்கணும் தமிழ் கூட்டமைப்புக்கு. அவர் சம்பந்தரையா தன்னுடைய தள்ளாடுற வயசுலேயும் துணிஞ்சு நின்று செயற்படுறார். அவர் இருக்கிற காலத்திலே ஒரு தீர்வு கண்டாலே தவிர இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு தீர்வே காண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றதை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி ஜெயந்தன். உங்களுடைய கருத்துக்கு பல கருத்துக்களை கூறியிருந்தார் ஜெயந்தன். திருகோணமலையிலிருந்து அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார் சம்பந்தனையாவினுடைய, அதாவது சம்பந்தனையா எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் எல்லா மக்களுக்கும் எதிர்கட்சி தலைவராக இருப்பதாக கூறியிருந்தார். அழைப்பில் கூட ஒரு நேர் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம். சதீஷ், நீங்கள் உங்களுடைய கருத்தை கூறுங்கள். நிஜமாக நீங்கள் சம்பந்தனையா இராணுவத்தினுடைய முகாம்களுக்குள்ளே சென்றது தொடர்பாக கடந்த வாரத்தில் நினைக்கின்றேன் பார்வைகளூடாக பேசியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினமும் பார்வைகளூடாக தொடர்பாக அழைக்கிறோம். காரணம் என்ன சொன்னால், அந்த எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்த பதவி நிலையை வைத்துக் கொண்டா அல்லது போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் என்கின்ற பதவி நிலையை வைத்துக் கொண்டா தெரியவில்லை. அவர்களுடைய அலுவலகத்தின் முன்னாலே தென்னிலங்கை கட்சிகளினுடைய முக்கிய பிரமுகர்கள் அந்த தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும், அதன் அந்த தலைவர்களை சந்தித்து சம்பந்தனையா கதைத்ததாகவும் தொடர்பாகத்தான் இங்கே பார்வைகளூடாக நாங்கள் கருத்தாளம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே நாங்கள் சில விடயங்களை எங்களுடைய போராட்டங்களினுடைய வரலாறுகளை சற்று எடுத்து பார்க்கின்ற போது இந்த விடயம் எங்களுக்கு தேவையான ஒன்றா என்பது தொடர்பிலே நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த விடயம் என்ன, இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டவர்களை நாங்கள் நிச்சயமாக சந்தித்து கதைக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழுகிறது. காரணம் என்னவென்னு சொன்னால், எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் எத்தனையோ தடவைகளிலே எத்தனையோ விதமான ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய தமிழ் தலைமைகளும் எங்களோடு இணைந்து செயற்பட்டிருந்தார்கள். எங்களை அழைத்து தென்னிலங்கை அந்த அரசியல் சக்திகள் அல்லது அரசியல் கட்சி பிரமுகர்கள் கதைத்தார்களா என்று ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழுகிறது அல்லவா? ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே நாங்கள் ஒரு அடிமை இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் மீளவும் நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளுக்கோ இல்லை தென்னிலங்கையில் வாழுகின்ற பெரும்பான்மை இனத்தவர்களுக்கோ நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோமோ என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழுகிறது. ஒரு இன உணர்வாளன் என்கின்ற வகையில், ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் கடந்த பார்வைகளிலும் கூட அதை சொல்லியிருந்தேன், வழிவடக்கு மீள் குடியமர்வு சம்பந்தமாக நாங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்த போது எங்களை ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக எங்களை அழைத்து அல்லது மக்களை அழைத்தோ அல்லது அதற்கான அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற தமிழ் தலைவர்களை அழைத்தோ எந்த ஒரு அரசியல் பிரமுகர்களும் அல்லது அரசாங்கத்தை சார்பானவர்கள் கதைக்க இல்லை, அதற்குரிய தீர்வுகளை வழங்கவில்லை. ஆனால் ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே எதிர்கட்சி தலைவர் சென்று விட்டார் என்கின்றதை ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பின்னர் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சம்பந்தன் ஐயாவோட கதைத்தார்கள். அதற்கு இப்பொழுது சம்பந்தன் ஐயாவுடைய விளக்கம் எல்லாம் எனக்கென்றால் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அமையவில்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் மீளவும் மீளவும் ஒரு இன்னொரு இனத்துக்கு அடிமைப்பட்டவர்களாகவே இருந்துவிட போகிறோமா என்கின்ற ஐயப்பாடு எழுகிறது. அதே நேரம் சமஷ்டி என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழர்களை தலைமை தாங்குகின்றவர்களை
ஒரு ஏளன பொருளாகவோ அல்லது ஒரு இவர்கள் ஒரு கேளிக்கைக்குரியவர்களாகவோ நினைத்து சர்வதேசம் காட்டும் விதமாக சட்டத்தை எல்லாம் கையாளுகின்ற உயர் நீதிமன்றங்கள் கூட அவர்களுக்கு அழைப்புகளை விடுப்பதாக கூட அறிய முடிகிறது. ஆகவே இதெல்லாம் உண்மையிலே ஒரு நாட்டுக்குள்ளே எங்களது இனம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருப்பு ஒரு நிரந்தரமான இருப்போடு இருக்க போகிறது என்பதற்கான ஐயப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மையான விடயம். ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையிலேதான் ஏதோ ஒரு கட்சிக்கு பின்னாலே நின்று செயற்படுகிறோம் அல்லது எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்காகத்தான் ஒரு கட்சியை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதெல்லாம் முன்னே காலங்களில் இருந்தது. இனி வரும் காலங்களில் அது நடைபெறுமா என்கின்ற ஒரு கேள்விப்பாடு இருக்கு. இன்னொரு பாதையிலே நாங்கள் பயணிக்க வேண்டிய கடப்பாடு இருக்குமோ என்கின்ற கேள்வி கூட எழுகிறது. ஆகவே நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டியவர்கள் எங்களை தலைமை தாங்கி கொண்டிருக்கிற தலைவர்கள். நிச்சயமாக எத்தனை விடயங்களுக்கெல்லாம் மக்களிடம் வந்து கருத்து கேட்பவர்கள் இது போன்ற விடயங்களுக்கு என்னத்திற்காக மௌனம் சாதித்து இது போன்ற விடயங்களை செய்தார்கள் என்பதை விட இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்தில் இந்த பார்வைகளுக்கு கூட நிகழ்ச்சி தலைப்புக்கு அப்பாற்பட்டாலும் நான் அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நான் ஒரே ஒரு விடயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகின்றேன். கைதிகள் விடுதலை தொடர்பாக சிங்கள அரசாங்கத்தினுடைய அல்லது தென்னிலங்கை அரசாங்கத்தை அல்லது இலங்கையை நிர்வகிக்கின்ற அரசாங்கத்தினுடைய வாக்குமூலத்தை ஏற்று சம்பந்தன் ஐயா கைதிகளுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட கால எல்லையை நிர்ணயித்திருந்தார். அந்த கால எல்லைக்குள்ளே கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்ற போது இந்த இராணுவ முகாமுக்குள்ளே சென்றதை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாங்கள் பயந்தவர்கள் என்பது போல காட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களை சந்தித்தோ அதற்கான விளக்கங்களை கூறுவது என்பதெல்லாம் ஒரு தேவையான விடயமாக எனக்கு என்றால் தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக எங்கள் நிலத்திலே நாங்கள் தந்திருக்கின்றோம், நீங்களோட கதைக்க வேண்டிய தேவை இல்லை, அது என்ன தேவைக்காக நாங்கள் கதைக்கிறோம் என்று சொல்லி உரிய உரிய அதிகாரிகளோடு இல்லாத உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த இராணுவ முகாமுக்கு பொறுப்பான இராணுவ உயர் அதிகாரியை கூட சம்பந்தனையா தந்தித்து கதைச்சிருந்தா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் அதுக்கு பொறுப்பாக இருப்பவராவர். நாங்கள் ஏன் எங்களுடைய முகாமுக்குள்ளே நீங்கள் தெரிவித்தீர்கள் என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கின்ற போது அதற்கான விளக்க குரலாக அது இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தென்னிலங்கையில இருக்கின்ற ஒரு பெருமதியானவர்கள் என்று சொல்லப்படாத அளவுக்கு இருக்கின்ற கட்சிகளை சேர்ந்தவர்களை சந்தித்து இதுதான் பிரச்சனை, இப்படித்தான் பிரச்சனை, இதுக்காகத்தான் நான் சென்றேன், தமிழ் மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது தெட்டுத்தாருங்கள் என்று சொல்வதற்கோ அல்லது இதற்காகத்தான் அந்த இடத்துக்கு நான் சென்றேன் என்று சொல்வதற்கோ உண்மையான அது ஒரு தேவைப்பாடான விடயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக ஒரு 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 சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் காரணங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது அல்லது போனார் இதுதான் இதற்காகத்தான் இப்படி செய்கிறோம் என்று விளக்கம் சொல்வதற்கோ வேண்டிய தேவை இல்லை. அது போல் முக்கியமான பதவியில் இருக்கின்ற ஒரு சம்பந்தனை அவர்கள் நிச்சயமாக தத்துணிவோடு தான் எடுத்த விடயத்தில் இருந்து மாறாமல் இருப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் இருக்கக்கூடிய விடயம் தளம்பல் நிலைகளை ஏற்படுத்தி கொண்டு இதற்காகத்தான் இப்படித்தான் என்று சொல்லி தளம்பல் நிலைகளில் செயற்படுவாராக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கான நான் சொன்னது போல இலங்கைக்குள்ளே நாங்கள் மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்ட இனமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. நன்றி சந்தர்ப்பத்தில். நன்றி சதீஷ் உங்களுடைய கருத்துக்கும். அடுத்ததாக நாங்கள் எமக்கு தொலைபேசி ஊடாக கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண சபையினுடைய எதிர்கட்சி தலைவர் ஸ்தவரசா அவர்களுடைய கருத்தை பார்ப்போம். எதிர்கட்சி தலைவனுடைய காரியாலயத்தின் முன்பு தெற்கிலே இருந்து சில நாள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவர்களுடன் எதிர்கட்சி தலைவர் அவர்களை உள்ளே அழைத்து கதைத்திருக்கின்றார். முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது நியாயம் இருக்கின்றதாக என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் எதிர்கட்சி தலைவர் ஒரு இராணுவ முகாமுக்குள் போனதாக தெரியவில்லை. இராணுவத்தினரால் மக்களின் காணிகளை பிடித்து வைத்திருக்கும் காணிகளை அதாவது பிடித்து அவர் அவர்கள் மக்களுடைய காணிகளுக்கு எல்லைகள் போட்டு பிடித்து வைத்திருக்க அந்த காணிகளை பார்க்க சென்றது அவ்வளவுதான். மற்றது இராணுவ வீரர்கள் அவர்கள் உள்ளே போக விட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இராணுவ வீரர்களை தடுத்து அல்லது தள்ளி விட்டுட்டு போனதாக தெரியவில்லை. இந்த கட்டத்தில் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் வந்தவர்கள் எவ்வளவு தூரம் அதை சரியாக புரிந்து வந்திருக்கின்றார்கள் என்றது ஒரு தெற்கிலே இது சம்பந்தமாக சரியான விளக்கம் இல்லாத செயற்பாட்டின் காரணமாகவே தோன்றுகின்றது. அதனால் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விளக்கம் அளித்தது ஒரு தவறானதாக கருத முடியாது. காரணம் என்னென்றால் எங்களுடைய பிரச்சனைகள் தெற்கில் பலருக்கு சரியாக புரியவில்லை. புரிந்தால் எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு தீர்வு கண்டிருக்க முடியும். உதாரணத்துக்கு வடமாகாண சபையினால் அண்மையில் வடமாகாண சபையில் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரேரணை, அதாவது எவ்வாறு இலங்கையின் அரசியலமைப்பு மாற்றத்துக்கு வடமாகாண சபையினுடைய ஒரு முன்மொழிவுகளை
பரிந்துரை தொடர்பான முன்மொழிவு கொண்டுவரப்பட்ட போது அதை விளங்கி கொள்ளாமல் தெற்கிலே சமஷ்டி வந்து விட்டது, தனியே பிரிக்க போறார்கள் என்று இங்க பலர் பலவிதமான அபிப்பிராயங்களை என்னென்றே தெரியாமல் கூற தொடங்கி விட்டார். உண்மையிலே அது முதலமைச்சரினால் கொண்டு வந்த தீர்மானம் அல்ல, அது சபையினால் அமைக்கப்பட்ட 38 அங்கத்தை உள்ள சபையில 19 பேரை கொண்ட குழுவினால் தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையை அவர் சபையில் பிரஸ்தாபித்தார். அந்த பிரஸ்தாபித்தது வந்து நாட்டை பிரஸ்தாபிக்கும் போதே கூறுகின்ற நாட்டை ஒற்றுமையாக வைப்பதற்காகத்தான் நான் சமஷ்டியை கூறுகின்றோம். ஏன் நான் இதை கூறுகின்றேன் என்றால், தெற்கில் இது சம்பந்தமான விளக்கங்கள் தெரியாது, தெற்கில் இது சம்பந்தமான விளக்கங்கள் சரியாக குடுபடவில்லை. ஆதலால் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் வெறவர்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்தி வைக்கும் போது அவர்கள் அந்த உண்மை நிலையை புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் அந்த அவர்களை கூப்பிட்டு கதைத்தது தவறென்று கருதுவதற்கு இடமில்லை. ஏனென்றால் இது இந்த தவறுதான் நாட்டிலே பிரச்சனைகள் பூதாகரமாக வளர்ந்திருப்பதற்கு நான் வந்து இந்த மக்கள் அரசியலமைப்பு மாற்றத்துக்கான கருத்தறியும் குழுவிலே இருக்கின்றேன். இது நான் வடக்குகளையும் கிழக்கு தெற்கு எல்லா இடமும் சென்றிருக்கின்றேன். மாவட்டங்களில் மக்களை சந்திப்பது அங்கு கூட இதை காணக்கூடியா இருக்கின்றது. ஒரு சமஷ்டி என்பதை தெற்கிலே ஏதோ பிரிந்து போறதுக்காக கேட்கிறார்கள் என்ற ஒரு ஒரு பூதாகர பார்வை தான் இங்கு தெற்கிலே ஊடகங்கள்னால் அரசியல்வாதிகள்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையை சரியாக விளங்கப்படுத்தாதான் இதுக்குரிய காரணம் என்று நான் கருதுகின்றேன். ஆதலால் இந்த இப்ப அண்மையில் எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட முறை மட்டுமல்ல, வருங்காலத்தில் கூட இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது தெற்கிலே உள்ள ஊடகங்களுக்கு, தெற்கிலே உள்ள இந்த கருத்துக்களுக்கு முரண்பாக செயற்படுகிறவர்களுக்கு இதை விளங்கக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு அது ஊடகங்களும் இந்த பணியை செய்ய வேண்டும். அவ்வாறு விளங்க வைப்பதன் மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை இலகுவாக தீர்ப்பதற்கு கூட கூடிய அணுகுமுறைகளை நாங்கள் வகுத்துக் கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். வடக்கு மாகாண சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தவராசா அவர்களுடைய தொலைபேசியூடான கருத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் நிகழ்ச்சி கூட நிறைவடைய நேரத்தை நெருங்கி இருக்கிறது. இன்றைய தினம் கூட நாங்கள் பார்த்திருந்தோம், அதாவது அண்மையில் கிளிநொச்சி பரவி பஞ்சான் முகாமில் மக்கள் பகுதியை பார்வையிட சென்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் அவரனுடைய செயற்பாட்டை கண்டித்து கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவரினுடைய அலுவலகத்தில் 7 கட்சிகளினுடைய தலைவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை எதிர்க்கட்சி தலைவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார். அது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்வைகள் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் கூட பல நேர்கள் அழைப்பினை ஏற்படுத்தி தங்களுடைய கருத்தை இந்த பார்வைகள் நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம்.